அன்பார்ந்த நேயர்களே, யார் இவன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு படைப்பாளி ஒன்றை உருவாக்கும் போது அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். எந்த நோக்கமும் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்திலே உண்டாக்கப்படுவதில்லை. தெய்வம் மனிதனை படைத்த போது அவனை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். தெய்வம் தான் படைத்த ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். இந்த திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகமான பிரயோஜனத்தை உண்டாக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்காகத்தான் நாங்கள் கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நாம் ஒரு இயந்திரமயமான உலகத்தில் வாழ்கிறோம். நமக்கு எல்லாமே இயந்திரமயமாகி போன ஒரு காலகட்டங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. எனவே எதை குறித்தும் நாம் பெரிதாய் கவலைப்படுவதும் இல்லை, எதை குறித்தும் பெரிதாக அக்கறைப்படுவதும் இல்லை. என்னுடைய பார்வையில் இன்றைக்கு மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற என்னுடைய கணிப்பை நான் சொல்லுகிறேன். அன்றன்றுள்ள வாழ்க்கை, அன்றன்றுள்ள செயல்பாடுகள், அன்றன்றைக்குள்ள பிரச்சனைகள், அன்றன்றைக்குள்ள தீர்வுகள், இவைகளில்தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். இன்றைக்கு என்ன, இதுதான் இன்றைக்கு ஒரு சராசரியான சாதாரண மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. ஒருவேளை இது ஒரு மற்ற அடிப்படைகளிலோ பொறுப்புகளிலோ மாறுபடுகிறவர்களுக்கு இது சற்று வேறுபடலாம். அவர்கள் ஒருவேளை அன்றன்றுள்ள விஷயங்களை மாத்திரம் பார்க்க முடியாது, அவர்கள் தொலைநோக்கு உடையவர்களாய் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை குறித்து அவன் படுகிற கவலைகளோ, தொலை தூரங்களுக்கு அவன் எடுக்கிற முடிவுகளோ திட்டங்களோ எல்லாமே கடவுள் மனிதனுக்காக வைத்திருக்கிற திட்டங்களுக்கு அவைகள் பொருந்தி செல்ல வேண்டும். பொருந்தி செல்லாது, பொருந்தி போவதற்கு எல்லாரும் மனதுள்ளவர்களாக இருக்கவும் மாட்டார்கள். ஆனால் பொருந்தி போகுதல்தான் நலமானது. அப்படியானால் எப்படி அதை நாம் தெரிந்து கொள்வது? நான் அதற்கு பொருந்தி, கடவுளுடைய திட்டங்களுக்கு பொருந்தி என்னையும் என்னுடைய வாழ்க்கை அமைப்பையும் நான் வைத்து கொள்ள விரும்புகிறேன் என்றால் அதை எப்படி நான் சாத்தியமாக்குவது? கடவுளுடைய வார்த்தை தான் அதை எனக்கு சொல்லித்தருகிறது. ஏதோ உலகத்தில் நான் பிறந்து விட்டேன், ஏதோ வாழ்கிறேன், என்னமோ ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு முடிவு வரும், நான் இறந்து போவேன், அவ்வளவுதான் என்று நீங்கள் நினைக்காமல், தமிழில் சாதாரணமாக சொல்லுவாங்களே, வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று சொல்வார்களே, அப்படி அல்ல. அதற்காக கடவுள் உங்களையும் என்னையும் படைக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை போராடி அதில் நீங்கள் உழண்டு கொண்டிருப்பதற்கு கடவுள் உங்களை படைக்கவில்லை. அல்லது தொலைதூர திட்டங்களையோ இலக்குகளையோ வைத்து அந்த இலக்குகளில் திட்டங்களில் மனுக்குலத்திலே நாம் கொண்டு செல்வதற்கு நல்லது, ஆனால் அதுவே வாழ்க்கையின் முக்கியத்துவமும் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல இவைகளெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கும் அவருடைய திட்டங்களுக்குள்ளும் அவைகள் இருந்து செயல்பட வேண்டும். அப்படியானால் நான் பிரதானமாய் உணர வேண்டிய காரியம் என்ன? என்னுடைய வாழ்க்கையை குறித்து கடவுள் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன? கடவுள் வைத்திருக்கிற எதிர்பார்ப்புகள் என்ன? எங்கேயோ ஒரு இடத்துக்கு கடவுளை தேடி போனோமா, முழு மனசோடு அவரை எங்கேயோ ஒரு இடத்துல போய் கும்பிட்டோமா வந்தோமா, அப்படி அல்ல. கடவுள் என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். அதிலே அவன் பிரயாணிக்க வேண்டும், நான் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இதைத்தான் நான் இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்லப்போகிறேன். இது ஏதோ ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சியாக தயவு செய்து பார்க்காதீர்கள். இது உங்களுடைய ஆத்துமாவுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் நாங்கள் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, கடவுளுடைய வார்த்தை, வழிகாட்டுதல்.
அதை நீங்கள் நம்புவீர்களானால் கட்டாயம் இதிலே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. முதல் காரியம், நம்மை எல்லாம் படைத்த ஒரு கடவுள் இருக்கிறார், ஒரே கடவுள் இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் சகலத்தையும் கட்டுப்படுத்துகிறார் என்கிற உணர்வு எனக்கு இருக்க வேண்டும். நானும் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறேன், படைப்பாகிய நான் படைப்பாளியை தொழுது கொண்டு சேவிக்க வேண்டும். இது கடவுள் எனக்காக வைத்திருக்கிற திட்டம், கடவுள் மனிதனுக்காக வைத்திருக்கிற இலக்கு. நான் ஏற்கனவே சொன்ன எல்லா விஷயங்களும் இதற்குள் அடங்கியிருக்க வேண்டும். இதை உணராமல் தான் நம்ம நிறைய நேரத்தில் வாழ்கிறோம், இதை தெரியாமல் வாழ்கிறோம், உணராமல் வாழ்கிறோம், பல நேரங்களிலே அதற்கு புறம்பாகவே நாம் வாழ்கிறோம் இல்லையா. சில நேரங்களில் இந்த நம்பிக்கைகளில் எனக்கு தவறுதல் இருக்கிறது, சில நேரத்தில் இந்த நம்பிக்கைகளில் மறுப்புகள் இருக்கிறது. நீங்கள் மறுத்தாலும் நீங்கள் தவறாக புரிந்திருந்தாலும் வேதாகமம் சொல்லுகிற ஒரே ஒரு அடிப்படை சத்தியம் என்ன, வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரே சர்வ சிருஷ்டியான ஒரே கடவுள் இருக்கிறார். அவருடைய வார்த்தையால் தான் இந்த சர்வ லோகமும் அண்ட சராசரங்களும் படைக்கப்பட்டது, மனிதன் அவரால் படைக்கப்பட்டான் என்பதும் திருமறை நமக்கு கூறுகிற மிக ஆழ்ந்த சத்தியம். ஜீவனுள்ள உயிருள்ள ஒரே கடவுள் இதை எல்லாவற்றையும் நமக்காக செய்திருக்கிறார். நீங்கள் ரெண்டு பேதுரு என்கிற ஒரு புத்தகம், புதிய ஏற்பாட்டில் வேதாகமத்தில் இருக்கிற ஒரு புத்தகம், அது 3 அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அதை நான் படிக்கிறேன் கவனிங்க. பூர்வ காலத்தில் கடவுளுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்றும் என்று சொல்லுகிறார். நீங்கள் இந்த வார்த்தையை கவனிங்க, கடவுளுடைய வார்த்தையினாலே, அந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது 5வது வசனத்தில், வானங்களும் உலகத்தினுடைய அண்ட சராசரங்களும் படைக்கப்பட்டது. எபிரேயர் என்கிற ஒரு புத்தகம் புதிய ஏற்பாட்டில் உண்டு, அதில் 11வது அதிகாரத்தில் வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், விசுவாசத்தினாலே 2வது வசனம், நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை. எனவே கடவுள் என்கிற மையம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மையம் என் வாழ்க்கையிலே முக்கியமானது. உங்களை படைத்த இந்த கடவுளை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களை படைத்த இந்த கடவுள் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா? உங்களை படைத்த இந்த கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து உங்களுக்காகவும் இந்த மனுக்குலம் அனைத்திற்காகவும் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிலுவை என்கிற மரத்தில் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து உங்களுக்கு ஒரு பாவ விமோச்சனத்தையும் பரிகாரத்தையும் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? இதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம். நீங்கள் என்ன, நான் ஏற்கனவே சொன்னது போல அன்றாடக பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது தொலைதூர பிரச்சனைகளாக இருக்கலாம், திட்டங்களாக இருக்கலாம், இந்த மையம் மிக முக்கியமானது. என்னை படைத்த கடவுளோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது, என்னை படைத்த ஒரே கடவுளோடு நான் சரியான விதத்திலே தொடர்பில் இருக்கிறேன், அவர் என்னுடைய கடவுள், அவர் என்னுடைய இறைவன் என்று சொல்லுவதிலே உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இதை 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் கடவுளுடைய மனிதனுக்கான வாழ்க்கை திட்டத்தை பற்றி பேதுரு தன்னுடைய வாசகர்களுக்கு எழுதும்போது இதை அவர் தெளிவாக சொல்கிறார். 2வதாக நாம் மனதிலே வைக்க வேண்டிய காரியம் என்ன, கடவுளின் மீட்பு. முதல்ல சொன்னேன், கடவுளுடைய சிருஷ்டிப்பு, அவர் சிருஷ்டிகர்,
மற்றவைகள் எல்லாம் அவரால் படைக்கப்பட்டவைகள், நானும் அவருடைய படைப்பில் ஒருவன், அவருடைய படைப்பிலேயே மிக சிறந்த படைப்பாக கடவுள் மனிதனை படைத்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக கடவுளின் மீட்பு. மீட்பு என்றால் காப்பாற்றுதல் என்று அர்த்தம். தாம் படைத்த எல்லா படைப்புகளிலுமே கடவுள் அதிகமாய் நேசித்த ஒரு படைப்பு இருப்பான் என்றால் அவன் மனிதன் மாத்திரமே. அதனால்தான் அந்த மனிதன் பாவத்திலே விழுந்து, அக்கிரமத்திலே விழுந்து பாவத்தன்மை உடையவனாய் மாறி, கடவுளுக்கு விரோதியாய் மாறி, தன்னுடைய வாழ்க்கையை நரக ஆக்கினைக்கு சொந்தமாக்கி கொண்ட போதிலும் கடவுள் அவனை நேசித்ததினாலே உலகத்திலே மனிதனாய் வந்து இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே வாழ்ந்து மனிதனுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து மீட்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எப்படி அந்த மீட்பு எனக்கு கிடைக்கும்? ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை என்னுடைய மீட்பர் என்று நான் அறிந்து கொள்கிறேன், அறிக்கை செய்கிறேன், என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும். மனத்தாழ்மையோடு அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிட்டு அவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களானால் இந்த மீட்பராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை அவருடைய பிள்ளையாக அவர் மாற்றிக்கொள்வார். இதைத்தான் ரொம்ப அழகாக அவர் வந்து அழகாக சொல்கிறார். இது இந்த கடவுளுடைய மீட்புக்கு மீட்பை எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விருப்பத்தோடு இருக்கிறாராம். நான் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. அதே ரெண்டு பேதுரு நிருபம் 3:9 நம்ம வாசிக்கிறோம், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், கடவுள் அவர்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை அவர்கள் அறிந்து வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொண்டு வரப்படுவதின் நோக்கம். அப்படின்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரெண்டாவது காரியம் என்ன? கடவுள் என்னை மீட்பதற்காக காத்திருக்கிறார், என்னை ரட்சிப்பதற்காக காத்திருக்கிறார். அதற்காகத்தான் உலகத்தில் அவர் வந்து சிலுவை மரத்தில் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி வைத்துவிட்டு போயிருக்கிறார். இப்போ நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சமைத்து வைத்த உணவை தேவை உள்ளவர்கள் எடுத்து சாப்பிட்டு பசியார வேண்டியது போல எனக்காக முடித்து வைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய ஆத்மாவுக்கான இந்த போஷிப்பை நான் எனக்கு சொந்தமாக்கி பயன்படுத்தி கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. அதை அவர் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் விருப்பத்தோடு இருக்கிறார். இது இரண்டாவது காரியம். முதலாவது நான் சொன்னேன், கடவுளுடைய சிருஷ்டிப்பை பற்றி நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இது உங்கள் வாழ்க்கையின் திட்டத்தில் மிக மிக முக்கியமானது. இரண்டாவது, கடவுளுடைய மீட்பை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எல்லா மனிதர்களும் அவருடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பது அவருடைய ஆசை. மூன்றாவதாக, கடவுளுடைய திட்டம் உலகத்தை குறித்து. நாம் இந்த வாழ்கிற அண்டம், இந்த உலகம், இது என்றைக்குமே இப்படியே இருக்கணுன்றது நம்முடைய ஆசை, இருக்கும் என்று நாம் நினைத்து கொள்ளுகிறோம். ஒருவேளை நான் சொல்லுகிற கருத்து உங்களுக்கு வேறுபட்டு தெரியலாம். ஆனால் இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் பார்க்கிற இந்த உலகமும் சர்வ அண்டங்களும் ஒரு முடிவுக்கு ஒரு நாள் வரும். கடவுள் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். இந்த வானமும் இந்த பூமியும் இல்லாமல் போகிற ஒரு காலங்கள் வரும் என்று
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது என்ன சொல்கிறார் பாருங்கள் நீங்கள், அங்கே என்ன வாசிக்கிறோன்னா, அந்த ரெண்டு பேதுரு 3 10 வசனத்தில், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். நீங்கள் என்ன விஞ்ஞானத்தில் வளர்ந்துக்கோங்க வளர்த்துக்கோங்க, ஆனால் ஒரு நாள் கடவுள் வைத்திருக்கிறார், அது வரைக்கும் நாம் இவை எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், இந்த உலகமும் இந்த அண்ட சராசரங்களும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலங்கள் வரும். நான் சொல்கிறது ஒரு வேளை உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு புதுசாக ஏதோ ஒரு கற்பனை கதையை போல ஒரு த்ரில்லிங் ஸ்டோரி மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு தோன்றலாம், ஆனால் அது அப்படி அல்ல, இது வேதாகமம் கூறுகிற உண்மை. நான் இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கையும் என்னை சுற்றி இயங்கி கொண்டிருக்கிற இந்த உலகமும் அதன் செயல்பாடுகளும், பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்கள், பூமியும் அதன் கிரியைகளும் ஒரு முடிவுக்கு வரும். இதை மனசில் வச்சு தான் நான் வாழணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சராசரி மனிதனாய் அன்றாடக பிரச்சனையை பார்க்குறவனாக இருந்தாலும் சரி, அல்லது வேறுபட்ட நிலைகளில் இருந்து தொலைநோக்குடைய மனிதனாய் பெரிய திட்டங்களை போடுகிற மனிதனாக இருந்தாலும் சரி, இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு நாள் வரும், இந்த உலகம் எல்லாம் இல்லாமல் போகும், இவைகள் காணாமல் போகும், தேவன் அவைகளை ஒரு புதிய உலகமாக அவர் கொண்டு வருவார். கடவுள் தம்முடைய புதிய சிருஷ்டிப்பினாலே இந்த உலகத்தை நிறைப்பார். இதுதான் வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு சத்தியம். அப்படியானால் நீ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்னை படைத்த ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார், அவரோடு எனக்கு, அவர் சிருஷ்டிகர் நான் அவருடைய படைப்பு என்கிற விதத்தில் அவரோடு எனக்கு தொடர்பு இருக்க வேண்டும், அவரை நான் வணங்கவும் ஆராதிக்கவும் நான் வேண்டும், அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. இரண்டாவதாக, அவருக்குள் எனக்கு மீட்பு இருக்கிறது, என் ஆத்துமாவை என்னுடைய வாழ்க்கையை ரட்சிப்பதற்கு அவர் உலகத்தில் மனிதனாக வந்து எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து ஒரு மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார், இதை நான் சுதந்திரித்து கொள்ளலாம். மூன்றாவது, கடவுள் ஒரு முடிவை உலகத்திற்கு வைத்திருக்கிறார், அந்த உலகத்தின் முடிவு என்றைக்கு வரும் எப்பொழுது வரும் தெரியாது, பைபிள் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக வரும். அப்போ எனக்குள்ள சிந்தையில் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு நாள் இந்த உலகம் ஒரு முடிவை சந்திக்கும், இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் ஒரு முடிவை சந்திக்கும், அதற்கு முன் அவைகளையெல்லாம் திட்டமிடுகிற கடவுள் பக்கமாய் நான் திரும்ப வேண்டும், இந்த அழைப்பை திருமறை எனக்கு கொடுக்கிறது. கடைசியாக என்ன நடக்கும், கடவுளுடைய தீர்ப்பு. அருமையான நண்பர்களே, ஒன்றை மறந்து விடாதிருங்கள், உலகத்திலே வாழ்கிற வாழ்ந்த வாழப்போகிற எல்லா மனிதர்களும் ஒரு நாள் கடவுளுக்கு முன்பாக நின்று அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான கணக்கை கடவுளிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். இதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழாதவர்கள் கடவுளுடைய தண்டனையையும் ஆக்கினையையும் அவர்கள் அடைவார்கள். ரெண்டு வேத வாக்கியங்களை சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். வேதாகமத்தில் 2 கொரிந்தியர் என்கிற ஒரு புத்தகத்தில் 5 ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து அந்த வசனத்தை கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 5:10 சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ நம்புகிறீங்களோ நம்பலையோ, ஒரு நாள் இதுதான் கடவுளுடைய முடிவு, இதுக்கு நாம் பதில் சொல்லி ஆகணும். 2 பேதுருவில் இப்போ நம்ம படித்த அந்த வேத பகுதியில் 7 வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோன்னா,
இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் குறித்து கொள்ள வேண்டிய வார்த்தை என்னென்னா, இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நாள் இது இல்லாமல் போயிடும். இறை வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறியாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்திலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். இதுதான் உங்கள் வாழ்க்கையை பற்றி கடவுள் வைத்திருக்கிற, உலகத்தை பற்றி கடவுள் வைத்திருக்கிற நான்கு மிக முக்கியமான விஷயங்கள். ஒன்று, அவர் உங்கள் சிருஷ்டிகர். இரண்டாவது, அவர் உங்களை மீட்டு எடுப்பதற்கு காத்திருக்கும் இரட்சகர். மூன்றாவது, கடவுள் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவின் திட்டத்தை வைத்திருக்கிறார். நான்கு, கடவுளின் தீர்ப்பு உனக்கு நன்மையானதாகவோ தீமையானதாகவோ இருக்கும், அதை தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கரத்தில் இருக்கிறார். என்ன செய்வது? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் உன்னுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று அவரிடத்திலே சரணடைந்து விடுவோம். பிரார்த்தனை செய்வோமா? நான் சொல்கிறத திரும்ப சொல்வீங்களா? ஆண்டவராகிய இயேசுவே, நான் என்னை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். மனிதனை குறித்து நீர் வைத்திருக்கிற இந்த திட்டத்தை நான் ஏற்றுக்கொண்டு உமக்கு என் வாழ்க்கையை கீழ்ப்படுத்துகிறேன். என்னை மன்னித்து என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். பிரார்த்தனை செய்வோமா? அமைதியாக ஒரு சில நிமிடங்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பாவங்களை மன்னியும். நீர் மனிதனுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கீழ்ப்படிய கிருபை தாரும். ஆமேன். நண்பர்களே, எங்களோடு சேர்ந்து நீங்கள் இந்த பிரார்த்தனையை ஏறெடுத்ததற்காக நன்றி. நாம் பிரார்த்தனை செய்து இறுதியாக இந்த நிகழ்ச்சியை நாம் முடிவு செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்தீர், எங்களோடு பேசினீர். யாரெல்லாம் உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். கிருபையினாலே இரக்கத்தினாலே முடிசூட்டி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மறித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற நான் மறித்தேனே, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ,
பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வையின்றே தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வையின்றே தேடாயோ. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ. உலக வாழ்வினை விட்டகல் வாயே, உலக வாழ்வினை விட்டகல் வாயே, மக உவப்பாய்க்கதி இவன் மகிழ்வாயே, மக உவப்பாய்க்கதி இவன் மகிழ்வாயே. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ. உந்தன் அத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் அத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. தெய்வத்தின் திட்டத்தை அறிந்து கொள்ள நம்மை அவரே படைத்தார் என்பதையும், நாம் அவருடைய பிள்ளையாக வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டோம். நம்மை அவருடைய பிள்ளையாக்க தடையாயிருக்கிற பாவத்திலிருந்து நம்மை மீட்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வம் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598131441 மற்றும் 94870044141. இமெயில் ஐடி tv@lala.org.in. அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றொரு யாரிவர் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. தெய்வத்தின் பிள்ளையாய் மாறி தெய்வத்தின் திட்டத்தை அறிந்து கொள்வதால் கிடைக்கும் உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.